பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தில் பூரணமாக நாம் நிறைய நல்ல அமல்களை செய்து அதனுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் நாம் தெரிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்பானவர்களே, ஒரு அமலுடைய இறுதி பகுதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமலு பில் ஹவாதீம். அமல்களுடைய இறுதி என்பதுதான் அமலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதி பகுதியில் நாம் செய்யக்கூடிய அமல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை எனக்கும் உங்களுக்கும் முதலாவது நான் நினைவிட்டுக் கொள்கின்றேன். அதனால் நாம் செய்யக்கூடிய அமலை அதிகப்படுத்த வேண்டும். ரமதானுடைய ஆரம்பத்தில் எவ்வளோ அழகான நல்ல அமல்களை செய்து ரமதானை நாம் வரவேற்றோமோ, அதுபோல ரமதான் நம்மை விட்டு போகும் பொழுதும் நிறைய நல்ல அமல்களை செய்து ரமதானை நாம் வழியனுப்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். அன்பானவர்களே, ரமதானுடைய இறுதியில் நாம் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெசல்யூஷன் என்று சொல்வார்கள், தீர்மானம், அதை நாம் எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவதென்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்க வேண்டும் என்றால், சுஃபியான் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், குல்லி ஃபில் இஸ்லாமி கவுலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக. சுஃபியான் கேட்டாங்க ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, இந்த உபதேசத்தை உங்களை அன்று வேறு யார்ட்டையும் நான் கேட்கக்கூடாது, இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு உபதேசத்தை செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு உபதேசத்தை கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் ஆமன்து பில்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றேன் என்றதை சொல்லுங்கள், கூறுங்கள். ஃபஸ்தகிம், அதில் உறுதியாக இருங்க. அப்போ நாம செய்யக்கூடிய அமல் என்பது எப்படி இருக்கணும்னா, உறுதியாக இஸ்திகாமத்தோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். ரமதானில் மட்டும்தான் நம்மளுடைய அமல்கள் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஹதீஸுக்கு எந்த வேலையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஈமான் கொள்ளுங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்தகிம், அதுல நீங்க உறுதியாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அமல்கள்ல உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. ரமதானில் மட்டும் நான் அமல் செய்வேன், ரமதானுக்கு பிறகு என்னால் அமல் செய்ய முடியாது என்றால் அமல்ல எந்த இஸ்திகாமத்தும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு அமல் செய்ய வேண்டும் என்பது முதலாவது நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், யக்கீன் என்ற இந்த மரணம் வரும் வரை நீங்கள் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கிக் கொண்டே இருங்கள். அல்லாஹு அஸ்ஸ வஜலை வணங்குவது என்பது எது வரைக்கும் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரூஹை எடுக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நம்ம வாழும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய நல்லடியானாக, அல்லாஹு அஸ்ஸ வஜல் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றானோ அதையெல்லாம் தடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமதானில் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவியதை செய்வேன், ரமதானுக்கு பிறகு என்னால் செய்ய முடியாது என்றால் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த இபாதத்தினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ளல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்தை எப்படி அமைத்துக் கொள்ள சொல்கின்றான், மரணம் வரை நீங்கள் இபாதத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு மரணம் வரை நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், நல்லடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நமக்கிட்ட கட்டளை. ரமதானில் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அடிமை, அதற்கப்புறம் அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை என்பது உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் கட்டுப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம்மை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம நன்றி உள்ள நல்லடியானாக இருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ரமதானுடைய மாதத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வசனத்துல இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, வலி துக்மீலுல் இத்தத, நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களை முடித்ததுக்கு பிற்பாடு, அதாவது இந்த ரமதானுடைய நாட்கள்ல நோம்பு இருந்ததுக்கு பிற்பாடு, வலி துக்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கபீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியமைக்காக.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழுது வணங்காதவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அஸ்ஸவஜல் நமக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழுங்கள், போற்றுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை துதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ அப்படி நீங்கள் செய்தால், அப்படி நீங்கள் போற்றி புகழ்ந்தால் நீங்கள் உண்மையிலே நன்றியுள்ள நல்லடியானாக ஆகக்கூடும். அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்புனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி எப்படி சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்கின்றான். உங்களுக்கு தக்குவா அடையக்கூடும், நோன்பு என்பது உங்களுக்கு தக்குவாவை கொண்டு வரும். அதுபோல நோன்பு முடியும் பொழுது, இந்த ரமதான் மாதம் முடியும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டியமைக்காக, இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்ததுக்காக, இவ்வளோ நல்ல அமல்களை செய்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்ததுக்காக நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் துதியுங்கள், போற்றி புகழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அப்பொழுதுதான் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடிமைகளாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நன்றி உள்ள நல்லடிமையாக நீங்கள் ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் சுக்ரு செய்தோம் என்றால் அல்லாஹ் அஸ்ஸவஜல் நிஅமத்துகளை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்ன நீங்க சுக்ரு செய்யுங்க, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அருட்பொடைகளை அதிகப்படுத்துகின்றேன் என்று சொல்கின்றான். அப்ப இந்த நோன்புல நாம செய்த இந்த இபாதத் என்பது அல்லாஹ் அஸ்ஸவஜல் நமக்கு தந்த அருட்பொடை, இது அதிகமாக ஆக வேண்டும் என்றால், அதாவது இந்த ரமதானுக்கு அப்புறமும் இந்த இபாதத்துகள் கண்டினியூ ஆகணும்னா நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக நாம தொழுது வணங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ வேண்டும், அல்லாஹுவை தக்பீர் செய்ய வேண்டும், அல்லாஹுவை தஹ்லீல் செய்ய வேண்டும், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கணும். குறிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான், இந்த ரமதான் மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ஷவ்வாலுடைய பிறை அந்த இத்தத் முடிஞ்சிச்சுனா, அந்த நாட்கள் முடிஞ்சிச்சுனா நீங்க என்ன பண்ணுவோம், வலி துக்பிருல்லாஹ அலா மா ஹதாகும், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தக்பீர் செய்யுங்க. அதாவது இந்த ஈதோட நாள் நம்ம செய்யும்ல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற அந்த தக்பீரை நாம தொடர்ந்து செய்வோம். அப்படி செய்ததன் வழியாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ள நல்லடியானாக இருக்க வேண்டும். ஈதோட நாள் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹுவை மறக்கக்கூடிய நாளாக அது இருக்கக்கூடாது, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக ஞாபகம் கூறக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளை நினைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக ஈதோட நாள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நம்மளுடைய சமூகத்தில் சிலர் அல்லாஹு அஸ்ஸவஜல் நம்மை பாதுகாக்க வேண்டும், ஈதோடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நோன்புல கட்டுப்பாடாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள், புகை பிடிக்காமல் இருக்கலாம், மற்ற ஏனைய கெட்ட பழக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயங்களை தடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். என்னைக்கு இந்த ரமதான் முடியுதோ, ஷவ்வால் பிறை ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு பழைய மாதிரி ஆகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும், இத்தகுல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அஸ்ஸவஜல் ரமதானில் மட்டும் இல்ல, ரமதானுக்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து நாம வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம செக் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி செக் பண்றது, ரமபானுக்கு பிறகு ரமபானின் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நாம தொடர்ந்து செய்தோம் என்றால், தொழுகையை சரியான முறையில் தொழுகிறது, குர்ஆனோடு தொடர்போடு இருக்கின்றது, கியாமுல்லைல் தொழுகின்றது, அதுபோல நோன்பு பிடிக்கக்கூடிய காரியங்கள், சதக்கா செய்யக்கூடிய விஷயங்கள், நாவடக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் நாம தொடர்ந்தும் இருந்தோம் சொன்னா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இந்த ரமதான்ல நாம் செய்த நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான மிகப்பெரிய அலாமா, மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் இது என்று உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நல்லமல்கள் செய்யும் பொழுதும் இந்த நல்லமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டு என்ன பண்றதுங்கிற அந்த கவலை நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் தான் நாம நிறைய நல்லமல்கள் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும், நிறைய நல்லமல்கள் செய்வதற்கு நாம முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கானா இல்லையா நமக்கு தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுக்கு இரண்டு பண்புகள் இருக்க வேண்டும், கௌஃபும் இருக்கணும், ரஜாவும் இருக்கணும், எதிர்பார்க்கும் இருக்கணும், பயமும் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லமல்களை நமக்கிட்ட ஏற்றுக்கொள்வான்ங்கிற எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ற அந்த பயமும் நமக்கு இருக்கணும். அந்த ரஜாவும் இரண்டு இறக்கை மாதிரி, அதாவது நம்பிக்கையும் இருக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வா, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தண்டிக்கவும் செய்யலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாங்கிற அந்த பயமும் நமக்கு இருக்கணும். பயமும் நம்பிக்கையும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அதனால நம்ம ரமதான்ல செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையாங்கிற அந்த கவலை நமக்கு இருக்கணும். ஏற்றுக்கொள்வதற்காக நாம நிறைய துஆ செய்யணும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம தொடர்ந்து அமல்களை செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான தீர்மானத்தை நாம் எடுக்கணும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்குவா உடையவர்கள்ட்ட மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். தக்குவா உடையவர்கள் யாருன்னா எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் அஸ்ஸா வஜல் ஏவிய விஷயத்தை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயத்தை தடுத்து வாழக்கூடியவர்கள், இவர்கள் தான் உண்மையான தக்குவா உடையவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் காலத்துல நமக்கு நோன்பை கடமையாக்கி லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லியிருக்கின்றான். உண்மையிலேயே நாம தக்குவாவை அடைந்து கொண்டோம் என்றால் ரமதானுக்கு பிறகும் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அஸ்ஸா வஜல் தடுத்த பாவ காரியங்களிலிருந்து நம்மளை நாம சுத்தமாக விலக்கிக் கொள்ளணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம ரமலானுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த பாவ காரியங்களை செய்தோம் என்றால் உண்மையிலே நமக்கு தக்வா இல்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் அஸ்ஸா வஜல் அந்த நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்ச நேரத்துல அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, அந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச அந்த சம்பவத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த நேரத்தில் இருந்துச்சு. உமர் ரழியல்லாஹு உட்பட நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வரலாறு. அபூபக்கர் ரழியல்லாஹு வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கத் மாத. அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்க, இந்த கூட்டத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக மரணித்து விட்டார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னாங்க, வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், உங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் அஸ்ஸா வஜலுக்கு மரணம் கிடையாது, எப்பொழுதுமே உயிரோடு இருக்கின்றான் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுக்கு பிற்பாடு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள், வமா முஹம்மதும் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர் ஆவார்கள், கத் ஹலத் மின் கபலிஹி ருசுல், இதற்கு முன்னாடி பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அஃப இன் மாத அவ் குத்தில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்து விட்டாலோ அல்லது போர்ல கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கலபுதும் அலா அகாபிக்கும், நீங்கள் அதாவது இஸ்லாத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடி விடுவீர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இஸ்லாமா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு விட்டாங்கன்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டீங்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டீங்களா அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இந்த ஆயத்தை அபூபக்கர் ரழியல்லாஹு ஓதி காண்பிச்சார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய நிலை அப்படியே மாறியது. அன்பானவர்களை, இதே உதாரணத்தை தான் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். ரமபானில் மட்டும்தான் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவேன், ரமபான் என்னை விட்டு சென்று விட்டால் நான் அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் என்றால் நாம் இஸ்லாமியர்களா ரமபானியர்களா என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ரமபான்ல மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றானா, ரமபான்ல மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரோடு இருக்கின்றானா, ரமபான்ல மட்டும்தான் இன்னல்லாஹ பஸீரா, அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா, அல்லாஹ் கேட்கக்கூடியவனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமபானுக்கு பிறகும் இருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் அஸ்ஸா வஜலுக்கு மரணமே கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே உயிரோடு இருக்கின்றான். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கக்கூடிய நல்லடியான் ரமபானுக்கு பிறகும் தன்னுடைய அமலை தொடர்ந்து வச்சிருப்பான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரமபானுக்கு பிறகும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனாக இருப்பான். ரமபானுக்கு பிறகும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் தவறான காரியங்களை செய்யக்கூடாது, ரமபானுக்கு பிறகும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் அஸ்ஸவஜல் எனக்கு ஏவிய விஷயங்களை நான் செய்ய வேண்டும், தொழுகையில நாம பேணுதலாக இருக்கணும், குர்ஆனோடு உறவோடு இருக்க வேண்டும், நாம எல்லா நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம ரமபானை வழியனுப்பினால் உண்மையிலேயே இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம வெற்றி பெற்றவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தை முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த ரமபானுக்கு பிறகும் நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தை பார்க்கின்றான். இந்த எண்ணத்தோடு நாம ரமதானை வழியனுப்புவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆயுளை தந்தான் என்றால் மீண்டும் இதைவிட அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவோம். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைரன் வபாரக்குல்லாஹ் ஃபீக்கும்.